குடிக்காமலே கும்பகோணம் டிகிரி காப்பியை விட இந்த காப்பி சூப்பரா இருக்க அப்படின் பாரு. ஏங்க குடிக்காமலே எப்படிங்க சொல்றீங்க அப்படின்பே. அதான் வாசமே கமகமனு இருக்க அப்படின் பாரு. அந்த அளவு வாசமா காப்பி போடுவேன் நினைச்சீங்க அப்படி சொன்னாதாங்க அந்த மனுஷனுக்கு அடுத்த வேலை சோறு. பாராட்டியே பழகி போன மனுஷன் நேத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்படி நீ வச்ச புளிக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குன்னாரு. உடனே என் பொண்ணு எப்பா இது புளிக்குழம்பு இல்ல கறி குழம்புன்னா. நாங்க வைக்கிறது புளிக்குழம்பா இல்ல கறி குழம்பானே தெரியாம ஏண்டா இவளை கட்டணும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டாலும் நீ வச்ச குழம்பு சூப்பர்னு சொல்லி சாப்பிடுறாரு. எங்க வீட்டுக்கார மட்டுமாயா அப்படி சாப்பிடுறாரு. நாட்டுல முக்காவாசி ஆம்பளைங்க அப்படித்தான தலையாட்டிக்கிட்டே சாப்பிடுறீங்க. வருஷம் பூரா பாராட்டினாலும் மனைவிகளை குழம்பு நல்லா இருக்குன்னு 365 நாள் பாராட்டினாலும் ஒரே ஒரு நாள் இன்னைக்கு குழம்பு சரியில்லைன்னா அவ்வளோதானே. வருஷம் பூரா பாராட்டினது போச்சே உங்ககிட்ட, இதானே உங்கள் குணம். இவங்களை ஏன் பாராட்டுறோம்னு அவங்களுக்கு தெரியல. நாங்கள் அதை ஒரே பாட்டிலே முடிச்சிட்டோம். பணம் இருக்கும் பழம் இருக்கும் உங்கள் வாசலில், பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குளம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், பொன்மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், புது பூ மனமும் பாமனமும் எங்கள் வாசலில், மருமகளே மணமகளே வாவா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா தமிழ் கோவில் வாசல் திறந்து வச்சோ வாவா. இந்த ஒரு பாட்டிலே நாங்கள் முடிச்சு போட்டோம். பொண்ணு இருக்கும் பொருள் இருக்கும் உங்கள் வீட்டில், ஆனால் பூமணமும் பாமணமும் எங்கள் வீட்டில் இருக்கணும் நாங்கள் வரும்போதே சொல்லி கூட்டு வந்துட்டோம். அதனால் உங்களுடைய குணம்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் தலையாட்டிக்கிட்டு போகிறோம். அது தெரியாமல் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். ஆடினா பொம்பளைங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம், ஆனால் அந்த புருஷங்க பாடு திண்டாட்டம். இப்படித்தான் ஆடி மாதம் ட்ரெஸ் எடுக்க நானும் எங்கள் வீட்டுக்காரும் போனோம். நானும் ஒரு மணி நேரம் தேடி ஒரு புடவை எடுத்தேன். வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு நான் ஒரு நாள் ஆடி மாதம் ஜவுளி எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போனேன். ஒரு புடவை எடுத்தாந்து என்கிட்ட கொண்டாந்து காட்டினா, எப்போ எப்போ இந்த புடவை நல்லா இருக்கான்னு கேட்டா. நான் சொன்னேன், எப்படி இந்த உன் கலருக்கும் இதுக்கும் நல்லா இருக்காது பிள்ளை, வேற புடவை எடுன்னு. அவள் சொன்னா, மேட்ச் இல்லாத ஒன்னையே கட்டிக்கிட்டு நான் கிடக்கேன்னு இந்த புடவையே கட்டினானே என்ன. இப்படி தானேயா தலையாடிக்கிட்டு கிடக்கோம் நாங்கள். நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலுக்கு போனோம். உடனே என் புருஷனை பார்த்து, ஏங்க கொஞ்சம் பூ வாங்கி தாங்க என்ன. உடனே அவர் சொன்னாரு, ஏப்ல தலை நிறைய பூ வச்சிருக்கிய இன்னும் என்ன பூன்னாரு. உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், தலை நிறைய பூ வச்சிருந்தாலும் நீ வாங்கி கொடுக்க ஒரு மலம் பூவுக்கு ஈடாகுமாயா என்ன. உடனே ஓடி போய் என் புருஷ பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சு விட்டாருயா. தடத்துல ஒவ்வொரு ஆம்பளையும் தன் பொண்டாட்டியோட அன்புக்கு தலையாட்டுறங்கய்யா. இன்னைக்கு இங்க வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா போயிட்டு வாடி செல்லும், நீ நல்லபடியா பேசிருவனே. தலையாட்டி என்ன அனுப்பி வச்ச என் வீட்டுக்காரர் தாங்க காரணம். என் வீட்டுக்காரே ஒரு போலீஸ்காரங்க. இந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா என்ன என் வீட்டுக்கார் வேலைக்கு சந்து 16 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எவன்ட்டையும் கை நீட்டி தலை குடிஞ்சு லஞ்சம் வாங்கினதே கிடையாதுங்க. நைட்டு 4 மணிக்கு நைட் டியூட்டியை முடிச்சுட்டு வந்தாலும் காலையில 7 மணிக்கு வேலையை கூப்பிட்டா மறுபடியும் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டா யூனிஃபார்ம் போட்டு போவாருங்க என் வீட்டுக்காரு. கல்யாணம் ஆன புதுசுல என் வீட்டுக்கார் சொல்லுவாரு, காய்கறி கணக்குல இருந்து நான் வாங்குற கடன் வாங்குற கணக்கு வரைக்கும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோப்பிலம்பாரு. ஏங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன். உடனே அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு வீட்டுக்காரன் மட்டும் இல்லம்மா போலீஸ்காரன், வேலைக்கு போனா வீட்டுக்கு வந்தா தான் என் உயிருக்கு உத்தரவாதம் அப்படின்னு தன்னோட உயிரை கூட நாட்டுக்காக தியாகம் பண்ற உன்னதமான மனசு இருக்குங்க என் வீட்டுக்காருக்கு.
பண்ணும்போது டிப்ளமா முடிச்சிருந்தேன். இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது என்னோட ஆசைங்க. நான் இன்னைக்கு இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன காலேஜில் சேர்க்கும் போது தான் என் பொண்ணுக்கும் ஸ்கூல் அட்மிஷன் போட வேண்டியது இருந்துச்சு. உடனே நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஏங்க எனக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பாப்பாக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நான் வேணா படிக்கலைங்க, பாப்பா படிக்கிறதா நல்லது, இப்போ நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என் வீட்டுக்கார் சொன்னார், இந்து நீ படிக்கணுங்கிறது உன்னோட கனவு, உன் கனவு கனவாகவே கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னார். நீ படிக்கணுங்கிறது உன் கனவு, ஆனால் உன்னை படிக்க வைக்கணுங்கிறது என் லட்சியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்காருங்க. இப்படிப்பட்ட புருஷனுக்காக படிக்கிறதை தவிர நான் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த வருஷம் அவரோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு நான் பிளான் பண்ணேன். உடனே அவருக்காக ஒரு பர்த்டே பார்சல் வாங்கி பேக் பண்ணியிருந்தேன். நைட் டியூட்டி முடிச்சு வருவாருன்னு 12 மணிலேருந்து 1 மணி 2 மணி 3 மணி ஆச்சு, டயர்டாக வந்தார். உடனே அவர் கையில் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து, சிவா ஹாப்பி பர்த்டேலாம் செல்லும் அப்படின்னேன். உடனே அவரு, இந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு வேஸ்ட் செலவு, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னாரு. உடனே ப்ளீஸ் எனக்காக அதை ஓப்பன் பண்ணி மட்டும் பாருங்களேன் அப்படின்னு உடனே என்னை முறைச்சிக்கிட்டே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த அடுத்த செகண்ட்ல என்னை கட்டி பிடிச்சி கண்ணு கலங்கி நெத்தியில முத்தம் கொடுத்து, நீ தாண்டி எனக்கு இன்னொரு அம்மான்னு சொன்னாரு. உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், என் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சேர்த்து நான் உன் வடிவத்தில் பார்க்குறேன், நீ தான் என் உலகன்னு சொன்னேன். நான் கொடுத்த கிஃப்ட்டு என்ன கிஃப்ட் தெரியுமா, தங்கமோ வைரமோ கிடையாதுயா, அவர் உயிரோட பெருசாக நினைக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் தயாது. அந்த இடத்துல அவரோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தேன். என்னைக்கு அவரோட உணர்வு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சாரோ அதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை கூட வர்றது இல்லையா. அதனால புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை தான் சொர்க்கம். இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994787254. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.